ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த விளாக் வந்து லாஸ்ட் வீக் மண்டே ஈவினிங் போல் எடுத்ததுங்க அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரையும் தான் வ்ளாக் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ அதாவது மண்டே அதுக்கப்புறமா ஃப்ரைடே வந்து எடுத்த வ்ளாக் தான் இடையில வந்து பிளானே கொஞ்சம் டோட்டலாக மாறிடுச்சு கால்வெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு இருபது நாளாகவே ஸோ நானுமே ஹாஸ்பிட்டல் போகாமே கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோண்டிட்டு இருந்தது பட் அந்த வீக் ரொம்ப வழியாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க ஸோ நேராக அம்மா வீட்டுக்கு போய் மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வியாழக்கிழமை ஈவினிங் போல தான் என்னோடய வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வெள்ளிக்கிழமை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் வந்து விலாக் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா எடுத்து போடக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபஸ்ட்டு விலாகுன்னு கூட சொல்லலாம் ஒரு டூ த்ரீ விலாக்ஸ் வந்துவிட்டு மகில் ஒரு டூ மந்த்ஸாக இருக்கும் போது போட்டிருக்கேன் பட் ஆனால் என்னால் அப்போது கரெக்டாக எதுவுமே கொடுக்க முடியல ஸோ கொஞ்சம் லாங் கேப் கப்புறமா இப்போ வந்து லாங் வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க இந்த விளாக் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மண்டே ஈவினிங் போல மேலே வந்ததும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு பார்த்தேன் காலையிலேயே மிஷினில் வந்து பெட்ஷீட்ஸு பெட் எல்லாமே போட்டு விட்டுருந்தேன் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு புதுசாக வந்து எல்லாத்தையுமே மாற்றி விட்டாச்சு இந்த பெட்டோரை ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு குளோரோடாப்பில் தாங்க வாங்கியிருந்தேன் வித் ரெண்டு பில்லோ கவரோடையே வந்து கொடுக்குறாங்க வேணும் அப்படின்னா நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஸோ அதுக்கப்புறமா வீடும் வந்து கூட்டி விட்டாச்சு ரெண்டு நாளைக்கு ஒருக்காக தான் வந்து நான் மேலே வந்து வீடு கூட்டி விடுவேன் ஏன்னா காலையில் எழுந்து கீழே போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா நைட்டு தான் வந்து தூங்குறதுக்கு மேலே வருவோம் அதனால டஸ்ட் எதுவுமே அளவுக்கு எதுவும் வராது அப்படிங்கிறதுனால ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீட்டாக கூட்டி விட்டுருவேன் ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கே முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு நானும் போய் குளிச்சுட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே மகிலுக்கும் வந்து சுடுதண்ணி காய வச்சுட்டு தான் போயிருந்தேன் அம்மா வந்துட்டாங்க ஸோ கையோடு அவனுக்கு ஊற்றி விட்டாச்சு ஸோ மகிலை குளிப்பாட்டுறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான் கை காலம் ஒரு இடத்துல நிற்க மாட்டேது அவனை குளிப்பாட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா அவனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா ஸோ அந்த கேப்பில் வந்து நான் அவனுக்கு ராகி கூழ் வந்து காய்ச்சறதுக்காக வந்துவிட்டேன் காலையிலே ராகி வந்து ஊற வச்சிருந்தேன் அது கூடவே ஒரு பாதாம் ரெண்டு முந்திரியும் போட்டு ஊற வச்சிருந்தேன் ஈவினிங் டைம் நல்லாவே ஊறிடுச்சு ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கொஞ்சம் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பால் வந்து சூப்பராகவே வரும் ஒன்று அவனுக்கு ராகி வந்து கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா வாழைப்பழத்தில் ஏதாவது ஒன்று கொடுப்பேன் ஸோ எது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு மூணு நாள் தொடர்ந்து அது வந்து கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு பழகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் நான் வந்து மகிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து கொடுத்து பழக்கினேன் இப்போ மோஸ்ட்லி வந்து நாங்கள் சாப்பிட்றதே வந்து அவனு நல்லாவே சாப்பிட்டுக்கிறான் இதுதான் அப்படின்னு கிடையாது ஸோ நான்வெஜ்ஜு மட்டும் வந்து அதுக்கு டைம் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுறப்பவே டாக்டர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஸோ மகிழுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துருந்தேன் ஸோ அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டோம் அப்படின்னா குழந்தையுமே விரும்பி குடிச்சுப்பாங்க பட் இதுக்கு மட்டும்தான் நான் இனிப்பு வந்து போடுறது முக்கால்வாசி அவனுக்கு காரம் மட்டும்தான் கொடுத்து பழக்கியிருக்கேன் அம்மாவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஊட்டி விட்டுடுவாங்க அவங்க ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா நான் அவனை தொட்டிலில் போட்டு ஆட்டி விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாமே நிறையா இருந்தது சரி எல்லாத்தையுமே கையோட வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக வந்துட்டேன் ஸோ இந்த வேலை முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ கையோட வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குமே வந்து ஸ்க்ரப் போட்டு நல்லாவே சோப் போட்டு கழுகி விட்டுட்டேன் ஸோ இதுக்கப்புறமா போய் உட்காரலாம் மாட்டேங்க கையோட வந்து சமையலும் முடிச்சிடுவேன் ஒரு எட்டு மணி போல் சமையல் எல்லாமே நம்ம வீட்டில் முடிச்சிடுறது ஏன்னா அத்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அம்மா அத்தையோட அத்தை இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஆத்தாக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மாமனார் ஸோ அவங்களுக்கு வந்து நேரத்துக்கு நேரத்துக்கு கரெக்டாக வந்து சாப்பாடு கொடுக்கணும் அதனால் காலையே ஆகட்டும் நைட் ஆகட்டும் கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து பண்ணிடுவேன் ஸோ அன்றைக்கி தக்காளி பிரியாணி தான் வந்து பண்ணியிருக்கேன் குருண அரிசி போட்டு டிமார்ட்டில் வாங்கின அரிசி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ எனக்கு தண்ணி வந்து எவ்வளோ அளவு வைக்கணும் ரொம்ப கன்ஃப்யூஸாகவே இருந்தது சீரக சம்பா மாதிரியே தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு மூணு டம்ளர் அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன் கரெக்டாக தாளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து வரப்போ ஸோ பிரியாணிக்கு எப்போ போல் தாளிக்கிற மாதிரி தான் பட்டை கிராம்பு இலக்காய் கொஞ்சமாக கசகசா ஒரே ஒரு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் நான் ஒரு எட்டு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து போட்டு அரைச்சிருக்கேன் ஒரு எட்டு தக்காளி வந்து போட்டிருக்கேன் தக்காளி பிரியாணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மட்டும் போட்டு நல்லா வணங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் ஊற்றிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வந்து அதுவும் வாசம் போனதுக்கப்புறமா அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணை வந்து போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் வந்து விட்டுட்டேன் ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போதும் கரெக்டாக வந்து வெந்துடும் சைட்லேயே வந்து பாலும் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நைட்டு வந்து ஊற்றுவோம் அது கரெக்டாக வந்து ஓரளவுக்கு ஆறுனதுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நைட்டு வந்து சூப்பராகவே சாப்பாடு வந்து ஆயிருந்ததுங்க நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருந்தது இது வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங்லேருந்து எடுத்திருக்கேன் ஸோ காலையில் எழுந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அத்தையே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் அரிசி விட்டு வச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா டீயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வச்சுருந்தாங்க நான் வந்து ஜஸ்ட்டு சூடு மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி பச்சைப்பயிர் தான் வந்து போட்டிருக்கேன் ஸோ பச்சைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராப்பராக வந்து ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அன்றைக்கி கடகடன் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் வந்து கிளியராக வீடியோ எதுவுமே எடுக்க முடியல பட் இருந்தாலும் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் பச்சைப்பேர் நல்லாவே வறுத்துட்டு கூடவே ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி கொஞ்சமாக வந்து காரத்துக்கு பச்சை மிளகா விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் இது மட்டும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வெந்து விசில் வரதுக்குள்ளேயே பாதி பாத்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா நான் கம்த்தி எடுத்து வச்சிட்டேன் ஸோ ஒரு வேலை நடந்துகிட்ருக்கும் போதே சைடில் வந்து மற்ற வேலைகள் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வேலை வந்து முடிஞ்சிடும் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி வந்து போட்டிருக்கேன் புளி வந்து இன்றைக்கி போடலை பயிரில் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சு வச்சதுனால அதில் வந்து தண்ணி வந்து நான் இப்போ ரசத்துக்கு எடுத்துக்க போகிறேன் ஸோ பயிருக்கு எப்படியோ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு விசில் விட்டால் தான் நல்லா வேகும் பருப்புக்கு வேணால் வந்து ஒரு மூணு விசில் விட்டோம் அப்படின்னாலே நல்லா சூப்பராக வந்து வெந்துடும் பச்சைப்பயிர் தாளிப்புக்கு எப்போவுமே கடுகு விட நம்ம வந்து கொத்தமல்லி தான் போட்டு தாளிக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு வந்து வர மிளகா போட்டு நல்லாவே தாளித்து விட்டுட்டேன் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து அத்தை தான் வந்து எனக்கு எப்போவுமே கட் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து சமையல் வந்து முடிச்சிடுவேன் ஈஸியாகவே ஸோ தாளித்தது வந்து பச்சை பயிரில் கொட்டி ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுப்பில் திரும்ப வைக்கணும் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண வாழைக்காய் மசாலா ஐட்டம்ஸில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா உப்பு மட்டும் போட்டு நல்லாவே சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுருவேன் அது எப்படியோ ரெடியாகிறதுக்கு எப்படியோ ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த சைட் கேப்பில் வந்து ரசத்தையும் கரைச்சிட்டு அடுப்பில் எடுத்து வச்சிட்டேன் ஸோ ரசம் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் பச்சைப்பேறு தண்ணியில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரசமும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் இருந்ததுங்க சரி அது ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி தான் பண்ணிவிட போகிறேன் இதுக்கடையிலே வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து களி வந்து கிண்ட போகிறாங்க ராகி களி பன்னீர் ரொம்ப நாள் ஆகுது ஸோ அதனால் வந்து அதுக்கும் தண்ணி வச்சு விட்டுட்டு வாழைக்காய் ஃப்ரையும் கொஞ்சம் சிம்மலே வச்சு பண்ணதுனால டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருச்சு அதுவுமே நல்லா வெந்துருச்சு ஸோ பாவக்காயும் கட் பண்ணி நல்லா ஃப்ரை மாதிரியே பண்ணி விட்டுட்டேன் இது நார்மலாக பண்ணக்கூடிய மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸோ ராகிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு இதுக்கு தண்ணி அளவு வந்து அப்படின்லாம் எதுவுமே இல்லையாமாங்க கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம் ஒரு படி ராகி வந்து எடுத்திருக்காங்க ராகி மாவு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் போட்டுட்டு அப்போவே கீழே இறக்கி கொண்டு வந்து நல்லாவே கிண்டிகிட்ருக்காங்க இது வந்து அந்த காலத்தில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடு இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பட் இதோட டேஸ்ட் வந்து வரவே வராதுங்க இப்படி பண்ணும் ஸோ திரும்ப கொண்டு வந்து அடுப்பிலே வச்சு கொஞ்சம் எடுத்து வச்ச தண்ணி வந்து பாதி பாதியாக ஊற்றி திரும்ப வந்து கலறி விட்டுட்ருக்காங்க பட் அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வைக்கவே இல்லாத சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கறியும் பிடிக்கல நம்ம கை விடாமல் கொஞ்சம் கலறிட்டே இருக்கணும் திரும்ப கொண்டு வந்து நம்ம கீழே வச்சு நல்லாவே விட்டோம் அப்படின்னா களி வந்து சூப்பராகவே ஆகிடும் மகிழுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஊட்டி விட்டுருக்கேன் கொஞ்சமாக பச்சைப்பயிறு போட்டு சூப்பராகவே தம்பியும் நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டான் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவனுக்கு விளையாட்டெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா தொட்டில் வந்து போட்டு விட்டுட்டேன் ஒரு ஒம்பதரை மணி போல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்லாம் கிளம்பினப்போ கரெக்டாக இருக்கும் அந்த டைம் அவனை தொட்டில் போட்டு விட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவராவது நல்லா தூங்குவான் அந்த கேப்பில் தான் நான் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நானும் சாப்பிட்றதுக்கு வந்துடுவோம் நானும் அத்தையும் ஒன்றாவதாக வந்து சாப்பிடுவோம் ஸோ அன்னைக்கு களியும் பச்சைப்பயிரோடு சூப்பராகவே சாப்பிட்டோம் ஸோ காலையிலே பாத்திரம் கழுகி வச்சுருந்தீங்களோ ஒரு பதினொன்றரை மணி போல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுகி வச்சதையும் கையோடு எடுத்து வச்சுட்டு அடுப்படி மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவுண்டர் டாப் தான் ஒன்று தான் இருக்கும் கையோட பக்கத்துலேயே வந்து சிங்க் வந்துருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லாமே அந்த உன்னில் வைக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அப்பப்போ வந்து டஸ்ட் ஆகிடும் சமைக்கிறப்போ ஸோ கையோட நே கொஞ்சம் சோப்பை போட்டு நான் அடுப்படி எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன் கிச்சனுமே நம்மளுக்கு ரொம்ப சின்னதுங்க ஒரே ஒரு செல்ஃப் தான் இருக்குது அதிலே வந்து நம்ம மசாலா பாட்டில்ஸ் அதுக்கப்புறம் பாத்திரங்கள் எல்லாமே அங்கேயே தான் அடுக்கணும் அதிலே மூணு செல்ஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீட்டாக இல்லாமல் தான் இருக்குது எது வேணும் வேண்டான்னு சொல்லிவிட்டு நீ எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும் அது எல்லாமே இன்னொரு லாங் வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா பாத்திரத்தை வந்து அங்கே தான் கழுகி வைப்போம் அதுவுமே வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் ஆகுது வந்து நான் சோப்பு போட்டு நீட்டாக கழுகி விட்டுருவேன் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு பதினொன்றரை கிட்ட ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒரு மணிக்கிட்டே ஆகிடுச்சு மகிழும் வந்து எந்திரிச்சிட்டான் இதுக்கப்புறமா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு நானும் ஒரு ஈவினிங் போல தான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு விலக்கேற்ற வந்தேன் ஸோ நம்ம வீட்டில் சாமியாரைன்னு சொல்லி இன்னி வாங்கலை நான் மேரேஜ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி தான் வச்சுருக்காங்க ஸோ ஒன் இயர் தான் ஆகுது நான் இந்த வர தீபாவளிக்காவது கண்டிப்பாக சாமியாரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு பட் எங்கே நம்ம சாமி வச்சுருந்தாலும் அவங்கள வந்து தினமும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே போதுங்க ஸோ சாமி வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து கூடவே இருப்பாங்க ஸோ மகிலுக்கும் அப்போவே அம்மா குளிப்பாட்டிகிட்டு வந்துவிட்டாங்க பட்டை வந்து போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கூட நல்லாவே விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சந்தையில் போய் கொஞ்சம் பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வாங்கி ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு சரி இன்றைக்கி வந்து பண்ணிடலாமேனு சொல்லிவிட்டு அதில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ கூடவே ஒரே ஒரு வாழைக்காயும் இருந்தது அதேமே கட் பண்ணி வச்சுருந்தேன் சைட் கேப்பில் டீயும் வந்து வச்சு விட்டாச்சு ஸோ இதுக்கு வந்துட்டு கடலை மாவும் கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சோடாப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி பதத்துக்கு வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லாவே மெதமாக இருந்தால் தான் நல்லா மாவும் வந்து சூப்பராக வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிட்டே தான் போட்டு எடுத்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராகவே இருந்தது செஞ்சதும் வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு போய் என் மாமனார்கிட்ட தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க கரெக்டாக வந்து பார்த்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செஞ்சதும் போய் மாமாட்ட போய் கொடுத்தேன் அவருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா தான் பஜ்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சு போட்டுட்டேன் ஸோ அத்தையுமே தவுடு காட்ட போகிறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே தவுடு காட்டிட்டு வந்துருவாங்க ஸோ அம்மா சிஸ்டர் எல்லாருமே ஒன்றா வந்து சாப்பிட்டோம் இப்படி தாங்க வந்து ஃப்ரைடே வந்து போச்சு ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ